கட்சியோட அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட எல்லா பொறுப்புகளில் இருந்தும் அதிமுக செய்தி தொடர்பாளர் புகழேந்தி நீக்கப்பட்டுள்ளதா அதிமுக தலைமை அறிவித்திருக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் ஜூன் பதினான்காம் தேதியான இன்னைக்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் கொரோனா தேர்வு குறித்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டதுடன் மற்ற கட்சி விவகாரங்களும் விவாதிக்கப்பட்டது இந்த நிலையில சசிகலா கூட போனில் பேசினதுக்காக பதினாறு அதிமுக தொண்டர்களை கட்சியை விட்டு நீக்கியும் அதிமுக அதிரடி முடிவெடுத்திருக்கு மேலும் கட்சியோட கொள்கைக்கு விரோதமா செயல்பட்டதா தெரிவித்து அதிமுக திமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அதிமுக செய்தி தொடர்பாளர் புகழேந்தி நீக்கப்பட்டுள்ளதாகவும் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இணைந்து ஒரு கூட்டறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில் கழகத்தின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கழகத்தின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் நடந்து கொண்டதாலும் கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாகும் விதத்தில் செயல்பட்டதாலும் புகழேந்தி அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கம் செய்யப்படுகிறான்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு சமீபத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த புகழேந்தி அதிமுக கூட்டணியில இடம்பெற்றுள்ள பாமகவை விமர்சித்து பேசியிருந்தாரு கூட்டணியில பாமக இல்லன்னா இருபது இடங்கள்ல தான் அதிமுக வெற்றி பெற்றிருக்கும்னு அன்புமணி பேசி வராரு முதல்ல போட்டி போட்ட இருபத்தி மூணு தொகுதிகள்ல பதினெட்டு இடங்கள்ல தோல்வி அடைந்தது பத்தி பாமக ஆய்வு செய்யணும் பாமகவோட தேர்தல் நிலைப்பாட்டுல நாங்க தலையிட விரும்பல அதே மாதிரி அதிமுக தலைவர்கள் பற்றி அவங்க பேசுவதும் முறையானது கிடையாது எந்த எந்த வகையிலும் உதவியும் இல்லை என்பதை அவங்க உணர வேண்டும் அவர்கள் கையெழுத்து போட்டதால அதிமுக மூலமா அன்புமணி எம்பி ஆயிருக்காரு ஓபிஎஸ் பத்தி பேசினா நாங்க வேடிக்கை பாப்போம் கருதுனா அது முட்டாள்தனமானதுன்னு பேச அவரோட பேச்சு அரசியல் வட்டாரத்துல சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருந்த நிலையில் புகழேந்தி மேல நடவடிக்கை எடுக்க பாமக தரப்பில் அழுத்தம் கொடுத்து வந்ததாகவும் தகவல்கள் வெளியானது தங்களுக்கு ஆதரவான கருத்துக்களை பேசியிருந்த போதும் தங்களை எதிர்த்த அன்புமணியை விமர்சித்த புகழேந்திய அதிமுக தலைமை நீக்கி இருக்கிறது அதிமுக தொண்டர்களை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கு எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தோட இந்த அதிரடி முடிவு அரசியல் வட்டாரத்துல சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க